அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ராகி, பச்சைப்பயிறு, இட்லி அரிசி இது மூணையுமே வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே ஊற போட்டுக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர் வந்து ராகி, அதை வந்து நான் இன்றைக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டம்ளர் வந்து நான் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் வந்து பச்சைப்பயிறு, அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ரேஷியோ. 2 டம்ளர் ராகி சேர்த்துருக்கேன், 2 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் வந்து பச்சைப்பயிறு. மொத்தமாக வந்து நம்ம 6 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு 2 தடவை நல்லா அலசிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மூழ்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஊறணும். நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நான் எவ்வளோ ஊறப்போட்டோம், நல்லா ஊறி வந்திருக்கு எல்லாமே. இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறனால நான் வந்து இது 2-3 பேட்சஸாக நான் வந்து அரைச்செடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் அரைக்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊறின தண்ணியை வந்து கொஞ்சம் வடிச்சிருங்க. வடிச்சுட்டு வெறுமை இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஊறின தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் தான் எல்லா சத்தும் இருக்கும். அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுமோ தண்ணியை விட்டு விட்டு நம்ம அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 பேட்ச் வரும். மொத்தமாக நான் 3 பேட்சை மிக்ஸியிலே வந்து அரைச்சி இந்த ஊர்ன தண்ணியவே யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா மாவை அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவை வந்து நல்லா பேட்சஸாக அரைச்சி பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான். நல்லா எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. உங்களுக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம உடனே தான் தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மாவு வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, புளிக்க வைக்கணும்னு இல்லை. ஈனோ பேக்கிங் சோடா நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். டக்குன்னு நம்ம அரைச்ச உடனே இந்த தோசையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளோட தோசை மாவு வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுது. இதில் வந்து 15-20 சின்ன வெங்காயம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே பாருங்கள் 4 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 காஷ்மீரி சில்லி, 1 சாதாரண வரமிளகா, இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி இல்லைனா நீங்கள் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஒரு 2-3 நிமிஷத்து மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு மிளகா எல்லாமே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கியாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு 1 காஷ்மீரி சில்லி, 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வந்து நல்லா நம்ம வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தனால நல்லா சீக்கிரமாகவே வதங்கும். சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைக்கலாம். நம்ம வதக்கினது எல்லாமே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா சட்னியை நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சின்ன வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுத்து. நல்லா காரசாரமாக இந்த தோசைக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், தோசை கல்லில் வந்து நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா ஹீட் ஆகிடுத்து. இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து 1.25 கரண்டி எடுத்து இந்த மாதிரி பேனில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன மாதிரி இந்த தோசையை இந்த மாதிரி உடனே கூட நம்ம வைக்கலாம், சூப்பராக வரும், நல்ல மொறு மொறுன்னு. அவ்வளோ ஹெல்த்தியான தோசை, ராகி பச்சைப்பயிரெலாம் போட்டனால அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ இதில் வந்து மேலே அப்படியே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது அப்படியே அந்த வெங்காயத்தை அப்படியே மேலே போட்டுடலாம். சுற்றி வந்து நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும். அடுப்பை வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும். ஆனியன் போடுறது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், போடாமல் கூட வைக்கலாம், நல்லாதான் இருக்கும். மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட தோசை, சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள் அந்த வெங்காயத்தோட மொறு மொறுன்னு, அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சுட சுட வெங்காயம்லாம் போட்டு ஹெல்த்தியான தோசை, அதுக்கு சைட் டிஷ்க்கு நல்ல காரசாரமான சின்ன வெங்காய சட்னி, ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.